இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேஸ் இன் கேரளா. ராகமோன்னு ஒரு பிளேஸை நம்ம பாதி பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் எனக்கே 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை பற்றி தெரிய வந்துச்சு. நான் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணிட்டு நான் வீட்டில் சொல்கிறேன், எங்கள் அம்மா கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, அப்படி ஒரு இடம் இருக்கா? ஸோ அப்படி தான் நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியாமே போயிடுச்சு இது ஒரு ராகமோன் இடத்த. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சுவிட்சர்லாண்ட் ஆஃப் கேரளான்னு சொல்லி சொல்லுவாங்க ராகமோன்னு. ஏன் சுவிட்சர்லாண்ட் ஆஃப் கேரளான்னு சொல்கிறாங்கன்னா, ராகமோனில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து டெம்பரேச்சர் வந்து 10 to 25 degrees Celsius தான் இருக்கும். அண்ட் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹனிமூன் ஸ்பாட்னே சொல்லலாம். வெல்கம் டு ட்ராவலர்ஸ் ரிலேட் யூடியூப் சேனல். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். இப்போது வேகமோன் போயிட்டுருக்கோம். மூணார் போன அதே கேங்கு தான், ஒருத்த மட்டும் வரல. விக்கி, ஜெய்சு, ஆகாஷ் காலையில் கோயிலிருந்து ஆரம்பிக்கிறோம், ஐயப்பன் கோயில். இப்போ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன். 6 மணி ஆச்சு. வேகமோன் தமிழ்நாட்டு வழியாக போகிறோம். ஆக்சுவலாக 2 ரூட் இருக்குது. ஒன்று கேரளா திரிசூர் வழியாக போய் போகிறது, சாலக்குடி வழியாக, அப்படி இல்லாட்டி தமிழ்நாட்டு வழியாக. தமிழ்நாட்டு வழியாக போகிறபோது உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நம்ம தேனி தேக்கடியெலாம் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வேகமோன் போக போகிறோம். வேகமோன் வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளானே சொல்லலாம். ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் மூணாரும் இடுக்கிக்குள்ளே தான் வருது, வேகமோனும் இடுக்கிக்குள்ளே தான் வருது, அதை தவிர சில ஏரியாஸும் இடுக்கிக்குள்ளே தான் வருது. ஸோ பிக்கஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா அதில் தான் லொக்கேட் ஆகிருக்கு வேகமோன். பார்த்துருப்பீங்க என் சேனலில், ஒரு ட்ரிப்புனாலே ரோட் ட்ரிப்னாலே நான் 90% பைக்கில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் சரி கார் எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு காரில் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் வேகமோனுக்கு. நீங்கள் இன்கேஸ் உங்களால் பைக்கோ கார்லேயோ வர முடியாட்டி ட்ரெயினோ பஸ்ஸில் தான் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு 2 ரூட் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் ட்ரெயினில் வரீங்கன்னா கோட்டயம் வந்துடுங்க. கோட்டயம் வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கோட்டயமுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு கோட்டயம் வரைக்கும் வந்துடுங்க. கோட்டயம்லேருந்து கேரளா பஸ் பிடிச்சி நீங்கள் வேகமோனுக்கு வந்துடலாம். அப்படி இல்லாட்டி ஆப்ஷன் 2, தமிழ்நாட்டிலேருந்து கொச்சினுக்கு நீங்கள் ட்ரெயின் ஏறி கொச்சின்லேருந்து நீங்கள் வேகமோனுக்கு நீங்கள் பஸ்ஸில் வரலாம். இது கேரளா வழியாக நீங்கள் வரதான் தான். இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாட்டு வழியாகவே நீங்கள் வேகமோன் ரீச் ஆகணுனாலும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் தேனி வரைக்கும் டிக்கெட் எடுங்க. உங்களுக்கு தேனிக்கு ட்ரெயின் டிக்கெட் எதுவும் கிடைக்காட்டி திண்டுக்கல் வரைக்கும் நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து பஸ்ஸோ இல்லை டாக்ஸியோ இதை வச்சு கூட நீங்கள் வந்துக்கலாம். ஸோ வேகமோன் போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. யூஸ்வலாகவே கோயம்புத்தூர்லேருந்து நம்ம போகிறோன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட்டு 250 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு. அது வந்து கேரளா திரிசூர் தொடுபுழா அது வழியாக போய் நம்ம வேகமோன் ரீச் ஆகலாம். அதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. பட் ஸ்பீட் கேம்ப்ஸ் இப்போல்லாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. கேரளாவில் 50க்கு மேலே போகக்கூடாது, நிறைய இடத்துல ஸ்பீட் கேம்ப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இப்போ எப்படி ட்ராவல் பண்ணிட்டுருக்கோன்னா தமிழ்நாட்டு வழியாக போகலான்னு தான் பிளான் போட்டு போய்கிட்டுருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பல்லடம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், தேனி, கம்பம், குமிலி இது வழியாக போய் தான் வேகமோன் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்டா இந்த ரூட் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்கலாம். இது வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இந்த ரூட்டு. ஆனால் நான் சூஸ் பண்ண ஒரே பாயிண்ட், குமிலி நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா அங்கே தேக்கடி எலிஃபென்ட் கேம்ப்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல யானையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேகமோன் போகலாங்கிறதுக்காக தான் இந்த ரூட் நான் சூஸ் பண்ணேன். நாங்கள் ரிட்டர்ன் வரபோது கேரளா தொடுபுழா வழியாக வந்து சாலக்குடி டச் பண்ணி அதிரப்பள்ளி ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே திரிசூர் பிடிச்சி கோயம்புத்தூர் போகலாம் தான் ரிட்டர்ன் பிளானில் இருக்குது எனக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் வரைக்கும் போயிருந்தேன். அப்போது ஹைவேஸ் எக்ஸ்பேன்ஷன் நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வரைக்கும் செம்ம ரோடு, 4-track ரோடு, ஒரு குழி எதுவும் கிடையாது, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோலே கிடையாது. உங்களுக்கு டோல் எப்போ வரும்னா திண்டுக்கல் தாண்டி ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் ஒரே ஒரு டோல் பிளாஸாக வரும். அதை தவிர உங்களுக்கு வேறு எங்கேயுமே இந்த ரூட்டில் டோலே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வித்தவுட் டோல் தான் இந்த ரூட்டில் போயிருக்கோம். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜும் நம்மளுக்கு. கரெக்டாக திண்டுக்கல் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்துச்சு. நாங்கள் பண்ண தப்பாதே நீங்கள் பண்ணிடாதீங்க. என்னாச்சுன்னா எங்களுக்கு திண்டுக்கல் தாண்டினதுக்கப்புறம் திண்டுக்கல் டு தேனி வந்து சிங்கிள் லேன் ரோடு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்கும். சுற்றி தோப்பு வயல் இதுக்குள்ளேயே நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு. ஹைவே தான், நான் அதுக்குள்ளேயே போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹோட்டல்ஸ் எதுவுமே பெருசாக கிடைக்கல எங்களுக்கு. ஒரே ஒரு ஹோட்டல் தான் சரவணபவன் ஒன்று தான் இருந்துச்சு, ஒன்றோ ரெண்டோ தான் இருந்துச்சு. அதுலேயும் வந்து கூட்டம் நிறையா இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டும் ப்ராப்பராக இல்லைங்கனால கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். நீங்கள் இன்கேஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா திண்டுக்கல் சிட்டிக்குள்ளேயே, அதாவது பைபாஸ் அவுட்டர்லேயே ஏதாச்சும் ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்ருங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அப்படி இல்லாட்டி திண்டுக்கலுக்கு முன்னாடியே உங்கள் பைபாஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் சூடு தேனி ஹாட்டஸ்ட் பிளேஸு தமிழ்நாட்டில்.
அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம காரில் தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம், ஆனாலும் வெளியில் லைட்டாக விண்டோ கீழே இருக்கனாலே அந்த ஹீட்டை அவ்வளோ கலப்பி விடுது. திண்டுக்கல், தேனி, கம்பம் பைபாஸ்லாம் பிடிச்சி டைரெக்டாக குமிலியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போது அங்கே ஒரு தூரத்தில் ஒரு ஹில் தெரியுதுல்ல, அந்த ஹில்லு தான் வந்து குமிலி ஹில். அந்த ஹில்லை தாண்டி ஏறினா நீங்கள் குமிலி ரீச் ஆயிடுவீங்க. ஸோ குமிலி வந்து கேரளாவில் இருக்குது, கம்பம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. கம்பமுக்கும் குமிலிக்கும் நடுவில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டு பிரியும், ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட் தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் கேரளாவுக்குள்ளே போயிடுவீங்க. குமிலிக்கு முன்னாடி அந்த கம்பம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிரும். ட்ரிப்பு ஆரம்பித்ததோடு சரி கொஞ்சமாச்சு சில்னஸ் இருந்துச்சு. போக 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 செம்ம ஹீட்டு தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருந்தோம். இவங்களாக கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஹில் ஸ்டேஷன் சொல்லிட்டு, என்னடா ஒரு ஹீட்டான இடத்துக்கு போய் கூட்டிகிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஃபீல் ஆயிடுச்சு. பட் அந்த ஹில்ஸில் ஏற ஏற கொஞ்சம் சில்னஸ் நாங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். அதோ அதாச்சும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம், சரி கொஞ்சமாக சில்னஸ் இப்போ ஃபீல் ஆகுதுன்னு. ஸோ நம்ம தேக்கடி எலிஃபென்ட் கேம்பில் தான் இருக்கோம். இங்கே பின்னாடி தெரியுதுல யானை என்னென்னா, மூணாரில் போனால் அதே மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து 500 ரூபா, ஒரு யானையில் ரெண்டு பேர் போகலாம். ஸோ 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ வர்த் இல்லைன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் போகல. எலிஃபெண்ட் பார்த்தா தான் நம்ம யானை மேலே நம்மளை உட்கார வச்சு யானை தண்ணி எடுத்து நம்ம மேலே ஊற்றும். அதுக்கு வந்து 750 சார்ஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் வர்த்து நினச்சி போகணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போயிட்டுருலாம். இது வந்து தேக்கடி குமிலியில் இருக்குது. ஸோ நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா நான் மூணார்லேயும் போயிருக்கேன், துபாரே எலிஃபென்ட் கேம்ப் கூர்க்லேயும் போயிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இது சரி, நிறைய டைம் போயாச்சுங்கனால விட்டாச்சு. இப்போ டேரெக்டாக வந்து வேகமும் தான் போகிறோம். இப்போ நம்ம தேக்கடியிலிருந்து டேரெக்டாக வேகமும் போயிட்டுருக்கோம். அப்பாடா இப்போ தான் ஒரு நிம்மதி வந்துச்சு. என்னென்னா இவ்வளோ நேரமாக சூடான கிளைமேட்டில் வந்து 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 இப்போ தான் ஒரு சில் ப்ரீஸ் அடிக்குது. அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா ஹெவி ரெயின் எடுக்க ஆரம்பிச்சு மழை நின்று ஜீரோ விசிபிலிட்டிக்கு நாங்கள் போயிட்டோம் ஒரு வழியாக கூகுளில் சொன்ன மாதிரி நம்ம சுவிட்சர்லாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அப்படி தான் ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு சுற்றி மிஸ்ட்டு. மூணார் போன வருஷம் மூணார் வந்திருந்தேன். நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்க மாட்டேங்க, அந்த வீடியோ பாருங்கள். அதிலிருந்து அதே மிஸ்ட்டு, அதாவது எவ்வளோ ஃபீல் பண்ணோன்னா குமிலிலேருந்து நாங்கள் வந்த ரூட் படி மிஸ்டே இல்லை மிஸ்டே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டுருந்தோம். சுற்றி பாருங்கள், ஜீரோ விசிபிலிட்டி. பழையபடி அதே லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து குமிலிலிருந்து ராகமன் போயிட்டுருக்கோம். ஒன்றுமே தெரில பாருங்கள். மேலே செம்ம என்ஜாய்மெண்ட்டு. கரெக்டான டைம் மான்சூன் டைமில் வரது தான் கேரளாவே. ஒரு டிஸ்டன்ஸில் வண்டி வர சவுண்டு மட்டும் கேட்குது, வண்டி வர தெரியவே இல்லை.
வேகமோன் ரீச் ஆகிட்டோம். நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா, வேகமோன் அதாவது ரெசார்ட் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வேகமோனில் சைட் சீயிங்லாம் பண்ணிட்டு போகலாம். லைக் வேகமோன் மெடோஸ் பைன் ஃபாரஸ்ட் இதெல்லாமே பார்த்துட்டு தான் நான் ரெசார்ட் செக்இன் பண்ண போகிறேன். அப்படி தான் என் இட்டினரியில் நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக வரும். நெக்ஸ்ட் வீடியோ வேகமோன் மெடோஸ் பற்றி வரும், அதுக்கப்புறம் மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாமே வரும். அண்ட் ரெசார்ட்டை பற்றி நான் எங்கே ஸ்டே போட்டிருந்தேன்னா, கிராஸ்மே ரெசார்ட்னு ஒரு இடத்துல தான் நான் ஸ்டே போட்டிருந்தேன். அதை பற்றி ஆல்ரெடி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ என் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த ரெசார்ட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதே வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், வேகமோனில் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது, அதனாலே நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிப்லைன் இருக்குது, சைக்கிளிங் ஓட்டுறது இருக்குது, பேராகிளைடிங் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ஜிபே கார்டு எதுவுமே அவங்க எங்கேயுமே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. தேக்கடி எலிஃபென்ட் கேம்ப்லேயுமே ரைடுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கேஷ் மட்டும்தான் கேட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கையில் நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஏடிஎம்லாம் தேடினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, சிட்டிக்குள்ளே போனால் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையில் நீங்கள் கேஷ் கேரி பண்ணிட்டே இருங்க. இதோட நம்ம ரோட் ட்ரிப் டு வேகமோன் கம்ப்ளீட் ஆகுது. வேகமோன் பற்றி நான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், கண்டினியூஸாக சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டு செப்பரேட்டாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் வேகமோனுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.